எல்லாமே ஹீல் ஆகிறதுக்கான சிட்ஸ் பாத் வந்து நம்ம எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஆல்கஹால் அண்ட் ஆல்சோ ஸ்மோக்கிங், இது ரெண்டுத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ரொம்ப லூஸான வெஜனாவாக இருந்துச்சுன்னா அதை டைட்டன் பண்ணுறது, எந்தெந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த விஷயத்த நம்ம கட்டாயம் பண்ணக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜனல் டைட்டனிங் சர்ஜரி அதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் பண்ணணும், என்னென்ன விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டூஸ், ஸோ டூஸ்னால் நம்ம என்னென்ன பண்ணணும். ஸோ யூஸ்வலி நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கான ஹைஜீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் எத்தனை நாள் எடுத்துக்க சொல்லியிருக்காங்களோ அத்தனை நாள் எடுத்துக்கணும். மூணாவது விஷயம் வந்து நம்ம சிட்ஸ் பாத், ஏன்னா அந்த ஊண்ட் எல்லாமே ஹீல் ஆகிறதுக்கான சிட்ஸ் பாத் வந்து நம்ம எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஸோ என்ன என்னெல்லாம் பண்ணக்கூடாது, டோன்ட்ஸ் ஆஃப் வெஜனல் டைட்டனிங் சர்ஜரி. ஸோ வெஜனல் டைட்டனிங் சர்ஜரி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எந்தெந்த விஷயத்தை அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ்வலி செக்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். மெயினாக வந்து ரொம்ப எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட், ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ ஸ்விம்மிங், அப்புறம் வந்து ஜிம்மில் வந்து ஹெவி லிஃப்டிங் ஆஃப் வெயிட்ஸ், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் அண்ட் ஆல்சோ ஸ்மோக்கிங், இது ரெண்டுத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிற விஷயங்கள். ஸோ டூஸ் வந்து என்னென்னலாம் பண்ணணும், டோன்ட்ஸ் வந்து எந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதோ உங்கள் டாக்டர் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஏன்னா வெஜனல் டைட்டனிங் சர்ஜரிங்கிறது வந்து நம்ம என்னென்னா, நம்மளுக்கு வந்து வெஜைனாவே உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ வந்து நம்மளுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஆல்ரெடி ஒரு டேமேஜ் ஆன வெஜைனாவை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து ஒரு ரொம்ப லூஸான வெஜனாவாக இருந்துச்சுன்னா அதை டைட்டன் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அனாட்டமியே வந்து உங்களுக்கு வந்து ஆல்டர் ஆகுது டெலிவரி ஆனதுக்கப்புறம், ஒரு டேமேஜ்டு பெரினியம், ஒரு டேமேஜ்டு வெஜனல் மசில்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை சூச்சர் பண்ணதுனால இந்த சூச்சர்ஸ் வந்து ஹீல் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை வந்து நம்ம கட்டாயம் கடைப்பிடிக்கணும். எந்தெந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை நம்ம கட்டாயம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களோட ஊண்ட் எல்லாமே சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். மோரோவர் உங்களுக்கு இந்த வெஜனல் டைட்டனிங் சர்ஜரியில் வந்து ஊண்ட் வந்து நம்மளுக்கு சூச்சர் போடுறது வந்து அதுவே வந்து ஹீல் ஆகிற மாதிரியான சூச்சர்ஸ், அதாவது நீங்கள் போய் நீங்கள் ஃபாலோ அப்பப்போ சூச்சர்ஸ் எடுக்கணுங்கிற மாதிரி இல்லாமல் அதுவே வந்து ஹீல் ஆகிக்கிற மாதிரியான சூச்சர்ஸ் தான் அதில் போட்டிருப்போம். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே போதும், ஊண்டு வந்து நல்லாவே ஹீல் ஆகிடும். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணும்போது எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. ஸோ ஆஃப்டர் கேரில் வந்து இதுதான் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.